இது ஏனம் வந்து ஒரு முக்கியமாக என்ன அப்படின்னா, ஆண்களுக்கு வீரியத்தன்மையை கூட்டி கொடுப்பதற்கு வந்து இந்த ஏலக்காய் ரொம்ப பெரிதும் உதவியாக இருக்குங்க. ஒரு சின்ன வயதில் ஏலக்காய் வந்து ஒரு அருமையான இயற்கை உடன் சேர்ந்த இறை தன்மை கொண்டது இந்த இலக்காய். இலக்காயில் ஒன்று ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதில் என்ன அடிக்கடி இந்த இலக்காயை சேர்க்கக்கூடாது. வணக்கம் நண்பர்களே, இன்று நாம் பார்க்க போவது இலக்காய். ஏலக்காயுடைய பயல்கள் என்ன, ஏலக்காய் எதுக்கு யூஸ் ஆகுது, இந்த ஏலக்காயினால் நம்மளுக்கு என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஏலக்காய் வந்து ஒரு நறுமணம் மிக்க ஒரு ஏலக்காய், நல்லா அது வந்து வாடையாகவும் இருக்கும். இந்த ஏலக்காயில் வந்து மருத்துவ குணங்கள்னு பார்த்தா, அதை நம்ம உடம்பில் உள்ள இரத்தத்தை சுத்திப்படுத்துவதற்கும் நம் உடம்புக்கு தேவையான சக்தியை உள்வாங்கி கொடுப்பதற்கும் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கும் மனது சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த ஏலக்காய் வந்து மிகவும் பயனாக இருக்குது. நீங்கள் கூட கேட்கலாம், எது ஏலக்காய் சாப்பிட்டா எப்படி மனது பிரச்சனை தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஸ்மெல் வாயில் போட்டு நம்ம மென்றுகிட்டு இருக்கும்போது அதோடைய ஸ்மெல் வந்து ஒரு நல்ல ஒரு நல்ல மனம் வர்றதுனால அதோடைய தன்மைகள் வந்து நம்ம உடம்புக்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடிய தன்மைகள் வந்து ஏலக்காய்க்கு இருக்குது. ஏலக்காய் மட்டும் இல்லை, இந்த ஏலக்காய் வந்து ஒரு அருமையான இயற்கை உடன் சேர்ந்த இறை தன்மை கொண்டது இந்த ஏலக்காய். ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு அதிலெல்லாம் ஏலக்காய் போட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு பெருமாள் கோயிலையோ இல்லை வேறு சிவன் கோயிலையோ, பெருமாள் கோயிலில் தீர்த்தம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தத்தில் வந்து கற்பூரம் பச்சைக்கற்பமும் ஏலக்காயும் சேர்ந்து தான் போட்டு வச்சுருப்பாங்க. அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பச்சைக்கற்பூரம் வந்து உடலுக்கு ஒரு நல்ல ஒரு சக்தியை கொடுக்குற மாதிரி ஏலக்காயும் உடலுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும், நல்ல அருமையான சக்தியை கொடுக்கும். இது இறை சார்ந்த இயற்கைக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறது. இது உடம்பில் உள்ள ரத்தத்தை சுத்திப்படுத்துவதற்கு இது ரொம்ப வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த ஏலக்காய் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. இந்த ஏலக்காய் சாப்பிட்றதுனால அஜீரணத்தை போக்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காய்க்கு நிறையா இருக்குது. அஜீரணத்தை போக்கக்கூடிய தன்மை இந்த ஏலக்காய்க்கு ரொம்ப இருக்குது. இந்த ஏலக்காய் சுக்கு இதப்புறம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் மண்டபலம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு பிடி மாதிரி பிடிச்சி ஒரு மிட்டாய் மாதிரி தட்டி இப்படி வச்சுக்கிட்டு ஸ்கூலுக்கு வர பிள்ளைகளுக்கு மிட்டாய்ன்னு சொல்லி இதை கொடுத்து விட்டோம் அப்படின்னா அதை சப்பி சாப்பிடும்போது பசித்தன்மையை தூண்டும். மத்தியானம் அந்த பிள்ளைகளுக்கு நல்லா பசியை வந்துடும், பசித்தன்மையை தூண்டும். பெரியவர்களும் ஏலப்பொடி அப்புறம் ஜீரகப்பொடி அப்புறம் இந்த மாதிரி ஒரு கலவைகள் இருக்குது, இந்த மாதிரி கலவைகள் ஜீரகப்பொடியையும் ஏலப்பொடியும் சேர்த்து சாப்பிட்டாவே போதும், தண்ணியில் கலந்து சாப்பிட்டாவே போதும். பெரியவங்களுக்கு ஒரு 18-16 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்குள்ளேருந்து இதை கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா பசித்தன்மையை நல்லா கூட்டும், நல்லா கூட்டி ஆகாரத்தை நல்லா சாப்பிட வைக்கும். ரெண்டாவது, உடல் உள்ள ரத்தத்தை நல்லா சுத்திப்படுத்தி அனுப்புறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த ஏலக்காய்க்கு நிறைய இருக்குது. ஏலக்காயில் ஒன்று ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதில் என்ன அடிக்கடி இந்த ஏலக்காயை சேர்க்கக்கூடாது, அது ஒன்று தான் இதில் ஒரு தப்பு. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு தவறான முறையில் இது வந்துடும். ஏலக்காய் ஒரு போதைக்கு அடிமையான மாதிரி இது வந்துடும். ஏலக்காய் வந்து வந்துடும், அடிக்கடி அதை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த ஸ்மெல் வந்து அவங்கள மாற்றி எப்படி நல்லது செய்யுதுன்னு சொல்கிறோமோ அதேமாதிரி கெட்டது செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஏலக்காய்க்கு இருக்குது. ஆனால் ஏலக்காய் அடிக்கடி போட்டு மெண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, எப்போயாவது ஒரு ட்ரிப் ஒன்று போட்டுக்கலாம். எங்கேயாவது வேறு வெளியே ட்ராவல் போயிட்டு வராங்க, ஒரு மாதிரி வாய் அவங்களுக்கு மனமனம் இருக்குமே இருக்குது அப்படின்னா ஒரு ஏலக்காய் போட்டு மெண்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அது மாறக்கூடிய தன்மை இருக்கும். இது ஜீரணப்போக்கையை குறைக்கும், வயிற்றுப்போக்கை குறைக்கும், அது மட்டும் இல்லாமல் கண்ணை குளிர்ச்சிப்படுத்தும், உடம்பை வந்து நல்ல வாசனையோடு வச்சுக்கிறதுக்கு இது ரொம்ப உறுதுணையாக இருக்கும். இது ஏலம் வந்து ஒரு இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, ஆண்களுக்கு வீரியத்தன்மையை கூட்டி கொடுப்பதற்கு வந்து இந்த ஏலக்காய் ரொம்ப பெரிதும் உதவியாக இருக்குங்க. ஒரு சின்ன வயதில் ஒரு டெஸ்ட் கூட எடுத்துக்கலாம், எப்படி அப்படின்னா ஒரு நான்வெஜ் என்ன மாதிரி சாப்பிட்றீங்க, கறி இதெல்லாம் நிறையா சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சோன்று ஜாதிக்காயின்னு சொல்லக்கூடிய ஜாதிக்காய் ஒன்று, கொஞ்சம் ஜாதிக்காய் பவுடர் கொஞ்சம் ஒன்று, ஏல பவுடர் கொஞ்சம் ஒன்று, கொஞ்சோன்று கொட்டைப்பாக்கு இதை வச்சு நல்லா மெண்டு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா ஜீரண சக்தி நல்லாவும் ஆகும். அன்றைக்கி நீங்கள் இல்லறத்தில் இருக்கணும்னு உங்களுக்கு பிரியப்பட்டுச்சுன்னா இல்லறமும் நல்லாயிருக்கும், அதாவது உடலுறவுன்னு சொல்லக்கூடிய இல்லறமும் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஏலக்காய் வந்து மிகவும் பயனுள்ளதாகவும் சிறப்பாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லை, இது மட்டும் தானா அப்படின்னா கிடையாது, அது மட்டும் இல்லை. மலச்சிக்கலை இல்லாமல் வளர்த்துக்கிறோம், நிறைய வயிற்று நிறைய சாப்பிட்டீங்க அப்போ என்ன பண்ணுறது, கொஞ்சோன்னு ஏலக்காயை ஒரு வெற்றிலையில் வச்சு அப்படி கொஞ்சோன்னு அதோட
ஜீரகம் இதெல்லாம் வச்சு பாக்கெலாம் வச்சு அப்படி மிடிச்சு அந்த சாறையிலே முடிங்கி முழுங்கிட்டீங்க அப்படின்னா ஜீரண சக்தி அதிகமாகிடும். முடிஞ்சோடனே ஒரு ஒரு கிளாஸ் அரை கிளாஸ் சுடுதண்ணி சாப்பிட்டீங்கன்னா இமீடியட்டாக ஜீரண சக்தியை உண்டாக்கிடும். அது மட்டும் இல்லை, காய்ச்சல் இருக்குது, திடீர்னு போக முடியல, நைட்டு காய்ச்சல் வந்துருச்சு, டாக்டர் போய் பார்க்க முடியல அப்படின்னா ஒரு ஏலக்காய், கொஞ்சோன்னு சுக்கு, கொஞ்சோன்னு மிளகு, துளசி இதெல்லாம் இருந்துச்சுன்னா போட்டு ஒரு கஷாயமாக வச்சு குடிச்சிட்டிங்க அப்படின்னா இமீடியட் அந்த காய்ச்சல் வந்து குறையதுக்குண்டான வாய்ப்புகள் 100% இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒத்தை தலைவலி தலைவலி இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏலக்காயை நல்லா மை போல் அரைச்சி அதை வந்து கொஞ்சோன்னு பால் விட்டு நல்லா அரைச்சி அதை நெத்தியில் பற்ற போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த சளி தொந்தரவு, ஒத்தை தலைவலி, தலையில் நீர் பாரமாக இருக்கிறது இது பூரா குறைக்கக்கூடிய தன்மை கண்டிப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை மட்டுமே நம்மளுக்கு போதும் அப்படின்னா இல்லை, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஏலக்காயை வந்து வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வாரத்துக்கு 2 முறை சமையலில் சேர்த்து இந்த மாதிரி சேர்த்து அது வந்து வெஜிடேரியனுக்கும் சரி நான் வெஜிடேரியனுக்கும் சரி இந்த ஏலக்காய் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இது உடல் உபாதை உள்ளவங்களுக்கு இது வந்து இந்த காரத்தன்மை உள்ளவங்களை மட்டுப்படுத்த வச்சுக்கிறோம். அதனால் நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான இந்த ஏலக்காய் சக்தி வந்து நம்மளுக்கு கொடுக்குது. இந்த ஏலக்காய் வந்து நம்மளுக்கு எப்படி என்ன தேவைப்படுது எந்த மாதிரி நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இந்த ஏலக்காயுடைய தன்மை நமக்கு இருக்குது. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இது வந்து ஒரு சிறப்பான மருத்துவ குணத்தை கொண்ட ஏலக்காய், இது நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இந்த விட்டமின் சி விட்டமின் டி குறைபாடு உள்ளவங்க, அது மட்டும் இல்லாமல் நார் சத்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க, அவங்கனா என்ன பொருள் சாப்பிட்றாங்களோ அதோட இந்த ஏலக்காய் சேர்த்து சேர்த்து போட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் டக்குன்னு வந்து அதை நம்மளுக்கு வந்து எஃபெக்ட் கூட கொடுத்து நல்ல ஒரு தன்மையை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த ஏலக்காய்க்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலச்சிக்கல் நிறையா இருக்கிறவங்க நைட்டு வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் இந்த ஏலக்காயை கொஞ்சம் நல்லா ஒரு நல்லா தட்டி போட்டு ஒரு சின்ன கிளாஸில் போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து காலையில் எம்டி ஸ்டமக்கில் குடித்தாங்க அப்படின்னா ஒரு 1 ஹவர் 1½ ஹவர்ஸில் மலம் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாக போகிறதுக்கு, மலச்சிக்கல் இல்லாமல் உடலை வைத்துக் கொள்வதற்கு இது ரொம்ப அவங்களுக்கு வந்து சிறப்புள்ளதாக இருக்குது. அதனால் அந்த ஏலக்காய் வந்து நம்ம இந்த முறையில் எந்தெந்த முறைக்கு நம்மளுக்கு தேவையோ அதை துணை பொருளாக சேர்த்துக்கிட்டு நம்ம அதை சேர்த்து உணவில் சேர்த்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உடல் நம்மளுக்கு துர்நாற்றத்தை போக்கியும் உடலுக்கு உண்டான சக்தியை கொடுத்தும் அஜீரணத்தை போக்கியும் அதுபோக நார் சத்து தேவைப்படும் சமயங்களில் இது நார் சத்தாகவும் உதவி பண்ணுறதுக்கு இந்த ஏலக்காய் ரொம்ப உறுதுணையாக இருக்குது. ஏலக்காய் நம்ம சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமே அவங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரியும். இந்த நார்மலாக சளி தொந்தரவு இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சோன்னு ஒரு வெற்றிலை ஒரு கொஞ்சம் இந்த ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சோன்னு சுக்கு பவுட்ரு கொஞ்சோன்னு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி சுடுதண்ணியை வச்சு ஒரு கஷாயமாக போட்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக காய்ச்சல் குறையும், சளி குறையும், காச நோய் உள்ளவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு குறைபாடை நீக்கிறதுக்கு உண்டான தன்மைகள் இதில் கூட இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் இந்த ஏலக்காயை வந்து ரெகுலராக பயன்படுத்துவதனால நம்மளுக்கு எந்த பக்கவிளைவும் வந்தது கிடையாது. ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு காய் இல்லாட்டி 2 காய் வச்சு இது மாதிரி சாப்பிட்டுருக்கலாம். ஆனால் ரெகுலராகவும் சாப்பிட்டாலும் இது வந்து ஒரு போதைன்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ஒரு கிருகிருப்புத்தன்மை வரக்கூடிய தன்மை வந்து இதில் இருக்கிறதுனால அந்த பழக்கத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்றது நிறையா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏலக்காய் வந்து ஒரு அருமையான அரிமருந்து. இதை நம்ம வந்து எப்படி பயன்படுத்தணுன்றதுக்கு உண்டான தன்மையில் அப்புறம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். எந்த பொருள் சேர்த்தாலும் சரி, உணவில் சேர்த்துக்கொள்ள பொருள் என்ன இருந்தாலும் சரி, ஏலக்காயோடைய பவுடரையோ இல்லை ஏலக்காயோ சேர்த்து சாப்பிடும்போது நம்ம உடல் ஜீரணத்தை குறைச்சும் நம்ம உடம்புக்கு தேவையான சக்திகளை கொடுத்தும் வயிற்றில் உள்ள உபாதைகளை குறைப்பதற்கும் இந்த ஏலக்காய் மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. நம் வாழ்வில் ஏலக்காயை சமைத்து உண்டு நாம் வாழ்வில் நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.